ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன்ஸ் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் மிச்சமாக இருக்கிற சாப்பாட்டை வச்சு எப்படி ஸ்வீட்டான சாஃப்டான ரசகுல்லா செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சாப்பாடு ஒரு 1.5 கப் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன், மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன், சர்க்கரை 1 கப்பு, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏலக்காய் வந்து பொடிச்சது இருந்தால் நல்லாயிருக்கும், பொடிச்சது இல்லைங்கிறதுனால ஒரு 5 ஏலக்காய் முழு ஏலக்காயே எடுத்துருக்கிறேன். இப்போ சாப்பாட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இது வந்து அப்படியே ஜார்லேருந்து எடுக்கும்போது கையில் கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டுச்சுன்னா நம்ம நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு நெய்யை தடவிட்டு எடுக்கும்போது. இப்போ இதை இது கூட வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவையும் மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். அந்த பால் பார்த்திங்கன்னா உருட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு வருது அப்படின்னா, உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நெய் வந்து இதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரசகுல்லா செஞ்சு வரும்போது வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ சர்க்கரையை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் சர்க்கரைக்கு வந்து 1-2 கப் தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா இது பதம்லாம் நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க வேணாம். தண்ணி கொதிச்சு வந்தால் போதும். சர்க்கரை கரைஞ்சி தண்ணி கொதிச்சு வந்துச்சுன்னா போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை போட்டுக்கலாம். ஏலக்காயை போட்டு இப்போ ஏலக்காய் போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சாப்பாட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த சாப்பாட்டு வாசமே தெரியாது. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த ரசகுல்லாக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் மூடியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வெந்து வந்துடும். நமக்கு நல்லா சாஃப்டான ரசகுல்லா கிடச்சிரும். மூடியெல்லாம் வைக்க வேணாம். மூடி வச்சிங்கன்னா அது ஆவியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா. என்ஜிம் அன்புடன் தீரன்ஸ் விலாக்ஸ்.